சிவம் ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக விஷயங்களை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன். இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் திரிசக்தி மகா சமஸ்தானம் அப்படிங்கிற இடத்துலருந்து சுவாமி பாலரிஷீஸ்வரானந்தாவோட சிஷ்யாக யோகினி மாதாஜி நான் வந்து பேச வந்திருக்கேன். இதில் வந்து பாருங்கோ, நம்ம சனாதன தர்மத்தில் செவ்வாய்க்கிழமைகளிலும் வெள்ளிக்கிழமைகளிலும் கோவிலுக்கு நம்ம எதுக்கு போகணும், காலம்பரை 9 மணிக்குள்ளே கோவிலுக்கு போயிடணும், சாயந்தரம் 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எதுக்காக கோவிலுக்கு போகணும் அப்படின்னா, செவ்வாய்க்கிழமைகளில் செவ்வாயோட ஆதிக்கம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். செவ்வாயோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருந்தால் நமக்கு ரத்த ஓட்டம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ரத்த ஓட்டம் ஜாஸ்தியாக இருக்கும்போது என்னென்னா, நமக்கு கோபங்கள், நமக்கு அழுகைகள், அந்த மாதிரியான இச்சைகள்லாம் ஜாஸ்தியாக வரும். இந்த நேரத்தில் நீங்கள் அந்த 6 மணிலேருந்து 9 மணி வரை அந்த சூரிய உதயம் ஆரம்பிக்கிற அந்த நேரத்தில் நம்ம கோவிலில் போய் சுவாமியை தொழுதோமானாக்க, அந்த கோபமெல்லாம் இல்லாமல் நமக்கு நம்முடைய மனம் சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு பழைய காலத்தில் ஆன்மீக அன்பர்கள் நிறையா பேர் சொல்லியிருக்கா. இதை நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது. அடுத்து வெள்ளிக்கிழமை போகணும் அப்படின்னு சொல்கிறார். வெள்ளிக்கிழமை எதுக்கு போகணும்? வெள்ளிக்கிழமை சுக்கரனோட ஆதிக்கம் ஜாஸ்தியாக இருக்கும், நமக்கு ஆசைகள், துன்பங்கள் அதெல்லாம் நிறையா வரும், நமக்கு எமோஷன்ஸ் நிறையா வரும், இதெல்லாம் வரப்படாது அப்படிங்கிறதுக்காக வெள்ளிக்கிழமை வந்து நம்ம கோவிலில் போயிட்டு சுவாமியை தொழுதோமானாக்க இந்த மாதிரி வராது அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கா. இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மாத்திரம்தான் கோவிலுக்கு போகணுமா? இல்லை, தினமுமே 4:30 to 6 பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பிரதோஷ நேரத்தில் பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் விபூதி என்கின்ற அந்த பஸ்மத்தை நன்றாக குழைத்து நெற்றியில் இட்டுக்கொண்டு திலகம் இட்டுக்கொண்டு தலைமுடியனா வாரி பின்னிண்டு, ஆண்களானால் தலையனா வாரிண்டு, இந்த மாதிரி கோவிலுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு நம்ம இருக்கோம். ஆற்றுல விளக்கேற்றிட்டு கோவிலுக்கு போகணும்னு ஒரு எண்ணத்தோடு இருக்கோம் அப்படின்னா, எதுக்காக போகணும், இந்த எண்ணம்லாம் எதுக்காக அப்படின்னா, சயின்டிஃபிக்கலாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு வெளியிலலாம் சுற்றிட்டு வந்துட்டு மூஞ்சி அலம்பினோமானாக்கா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இப்போ அது மாதிரி ஆற்றுல வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 5 மணி 6 மணி டைமில் நல்ல நம்ம அந்த மூஞ்சி அலம்பி கை கால் அலம்பிட்டு திலகம் இட்டுண்டு விபூதி இட்டுண்டு தலையெல்லாம் வாரி பின்னிட்டு நம்ம விளக்கேற்றினோம் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஒரு விஷயம். இதே விஷயத்தை சுவாமியும் அம்பாலும் என்ன பண்ணுறான்னா, டெய்லி எல்லாருக்கும் படி அளந்துட்டு வரார். படி அளந்துட்டு வந்துட்டு அந்த 4:30 பிரதோஷ நேரம் முடிஞ்சு அதுக்கப்புறமா அவ ரெண்டு பேரும் சாப்பிட உட்கார்றா. சாப்பிட அந்த உட்கார்ற நேரத்தில் நம்மக்கிட்ட இந்த மாதிரி நம்ம அழகாக நம்ம நல்லபடியாக திலகம் இட்டுண்டு விபூதி இட்டுண்டு நம்ம விளக்கேற்றிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது சுவாமி அம்பாலும் மக்கள் பூலோக மக்கள் எல்லாரும் நன்றாக இருக்கட்டும், அவள்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும், சுபிக்ஷமாக இருக்கட்டும் அப்படின்னு வாழ்த்துவா. அந்த வாழ்த்து அப்படியே பல 1000 கோடிகளாக மாறி, இது வந்து பிரபஞ்ச சக்தியுடைய மூலக்கூறு வாய்ப்பாடு என்னன்னா, எண்ணங்கள் செயல்களாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதில் வந்து பதிவு பண்ணுறோம். அப்போ நம்முடைய எண்ணங்கள் செயல்களாக மாறும். நம்ம வந்து அழகாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்ம அழகாக இருப்போம், நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினச்சிட்டோம்னா ஆரோக்கியமாக இருப்போம். இது என்னென்னா, பிரபஞ்ச சக்திக்கு போய் 1000 கோடியாக மாறி வெளியில் வருது. இதுதான் அறிவியல், ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்று அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இதில் பதிவு செய்து கொள்கிறேன். இதுவரை நம்ம நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கோம். இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்தால், உங்கள் தாத்தா பாட்டி ஏதாவது நல்ல விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் அந்த விஷயங்களை நீங்கள் இதில் பதிவிடுங்கள், அந்த கருத்துக்களையும் இதில் பதிவிடுங்கள். நன்றி மாதாஜி, வணக்கம்.